स्टूडेंट्स 10th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 3 एक्सरसाइज 3.6 स्टूडेंट्स இது ஸ்டேட்மென்ட் சம்ம உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு இத ரீட் பண்ணீங்கனா புரியும் சோ அது அப்படியே நான் ரீட் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க இனியா 50 kg ஃப்ரூட்ஸ் ஆப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் டோட்டலா எவ்வளவு 50 kg ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வாங்குறாங்க அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க She paid twice as much per kg for the apple as banana. Next paarenga, if Inia bought ₹1,800 worth of apples and ₹600 worth of bananas, then how many kgs of each fruit did she buy? So first solranga total 50 kg vaangranga. Aana ஆப்பிளும் பனானாஸ் ஆப்பிள்ஸும் பனானாஸும் 50 kg வாங்குறாங்க ஆனா எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியல ஆப்பிள் எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு kg வாங்குறாங்க பனானா எவ்வளவு kg வாங்குறாங்கன்னு தெரியல ஆனா அதுக்கு ஒரு க்ளூ மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணா உங்களுக்கு அவங்க ஆப்பிள்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க பனானாஸ் எவ்வளவு வாங்குறாங்க நீங்க ஃபைண்ட் பண்ணிரலாம் ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவு தான் ஸ்டூடண்ட்ஸ் क्वेश्चन இதுதான் ஸ்டேட்மென்ட் சம் ஒரு டைம் போறலாம் இன்னொரு டைம் ரீட் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்லட்டலையா இப்போ ஆன்சருக்கு போவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பிள்ஸ் எக்ஸ்னு எடுத்துட்டேன் பனானாஸ் ஒய்னு எடுத்துட்டேன் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் சேர்த்து வாங்குறாங்க இல்லையா அப்ப x + y = 50 ஈக்குவேஷன் 1 செகண்ட் ட்வைஸ் கொடுத்திருக்காங்க அந்த ரேஷியோல கொடுத்திருக்காங்க அப்ப ட்வைஸ் னு சொல்லும்போது இங்க ஆப்பிள்ஸ் ட்வைஸ் இருக்கு அப்ப 2x = y = 1800 = 600 இது டிவைட்ல எழுதிக்லாம் एक्चुअली பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கொடுத்திருக்காங்க ஈஸ்ட்னா டிவைட்ல எழுதிக்லாம் But 2x / y = 1800 / 600. இப்போ இத cross multiply பண்ணிரலாம். இத இங்க பண்ணிரலாம். அப்ப என்ன வரும்? 1200x = 1800y. இப்போ பாருங்களே. ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றோம். ஒரே சைடு கொண்டு வந்தாச்சு. இங்க 2x - 3y எப்படி வந்தது அப்படினா டிவைட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? சோ இத 600 ல டிவைட் பண்ணிரலாம். டிவைட் பண்ண முடிஞ்சு போச்சு. 2x + 3y = 0 ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் சால்வ் பண்ணலாம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 சால்வ் பண்ணணும் அப்படினா எதா ஒன்னு கேன்சல் பண்ணனும் ஈக்குவேஷன் 2 ல பாருங்க 2x இருக்கு இல்லையா ஈக்குவேஷன் 1 பாத்தீங்கன்னா x + y தானே இருக்கு சோ அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்றோம் ஈக்குவேஷன் 1 இஸ் x + y = 50 அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் 2x + 2y = 100 ஈக்குவேஷன் 2 அப்படியே கொடுத்தாச்சு இப்போ இத என்ன பண்றோம் அப்படினா சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் சோ என்ன கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகுமா 2y + 3y = 5y = 100 இப்போ 5 டிவைட் பண்ணா y = 20 இங்க y னு சொல்லும்போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் y னா என்னது பனானாஸ் குட் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்துறோம் இப்போ y = 20 அப்படின ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்றோம் அப்ப x + y = 50 y க்கு பதிலா 20 சோ அப்ப x = 50 - 20 x = 30 அப்ப டோட்டலா 50 kg வாங்குறாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த க்ளூவை யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் சோ 30 kg வந்து ஆப்பிள்ஸும் 20 kg வந்து பனானாஸ் டோட்டலா 50 kg எப்படி ஃபைண்ட் பண்ணோம் பாருங்க ரைட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கிறங்க தி ஸ்டேட்மென்ட் சம் கொஞ்சம் क्वेश्चन கிளியரா நோட் பண்ணிக்கிறங்க फर्स्ट कंडीशन टोटल அதனால x + y = 15 போட்டோம் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் அவங்க डायरेक्टली இவ்வளவுளோ வாங்குறேன்னு சொல்லாம ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அந்த ரேஷியோல அத நாம ஈக்குவேட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அத நாம என்ன பண்றோம் சால்வ் பண்றோம் எலிமினேஷன் மெத்தட்ல அதை சால்வ் பண்ணிட்டோம் நாம. ஏதா ஒண்ணை கேன்சல் பண்ணா போதும் இல்லையா எலிமினேட் பண்ணா போதும் இல்லையா? another one ஈஸியா ஃபைண்ட் பண்ணிரலாம் இல்லையா? இப்போ y கிடைச்சது நமக்கு ஃபர்ஸ்ட். இந்த y கிடைச்ச உடனே ஈக்குவேஷன் 1ல நாம என்ன பண்றோம்? அப்ளை பண்றோம். x கிடைச்சது. இந்த ஸ்டேட்மென்ட் சம்னால இந்த x y-ஐ ஸ்டாப் பண்ண கூடாது. லாஸ்ட்ல நீங்க இந்த லைன் எழுதி ஆகணும் கண்டிப்பா. நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்
Thank you, students.